ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான நல்லா கிறிஸ்பியான தோசை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சை பயிறு 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், கடலைப்பருப்பு 1/4 டம்ளர். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். கொள்ளு 1/4 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1/4 டம்ளர், எல்லாமே ஒரே கப்பில் அல்லது டம்ளர்லேயே அளந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். மிக்சி அல்லது கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நம்ம நிறையா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது கூட கொஞ்சம் இஞ்சியும் சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். வரமிளகாய் இருந்தால் இதிலையே சேர்த்து அரைச்சிக்குங்க. என்கிட்ட வரமிளகாய் இல்லை, அதனால நான் வந்து கடைசியாக மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே வந்து இதை தோசை சுட்டுக்கலாம். புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. அதில் வந்து மாவு எடுத்து ஊற்றிட்டு தோசை சுட்டுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் சாஃப்டாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம் கேரட்லாம் போட்டும் சுட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்தும் சுட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. சைட்லலாம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே சிறுதானியத்தை பயன்படுத்தி நிறைய தோசை ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அரிசி கொஞ்சம் கூட இல்லாமலும் இட்லி தோசை ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ தோசையை திருப்பி போட்டுட்டேன். இதில் வந்து கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு அதுவும் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட எந்தெந்த பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே சரிசமமாக சேர்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே அரிசி மாவு பயன்படுத்தி தோசை செய்யாமல் இடையிடையில் இந்த மாதிரி சிறுதானியம் பருப்புலாம் பயன்படுத்தி மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.